நீங்கள் எப்படி இந்த சினிமா துறையை தேர்ந்தெடுத்தீங்க? துறை நடிக்கும் கிருஷ்ணலீலாவை காண தவறாதீர்கள் அப்படிம்பாங்க. நூற்றுக்கணக்கான நாடகங்களை 10,000 முறை நடித்திருக்கிறேன். சிவாஜி கணேசனுடைய நடிப்பும் கலைஞருடைய வசனமும் தான் என்ன சினிமா துறைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கு. இவர் அடிக்கடி என்னை விட்டுட்டு ஷூட்டிங் போக ஆரம்பித்தார். அவர் பவன் பவன் தான் படம், ரஜினிகாந்த் கூட படம் சொல்லி நிறைய படங்களுக்கு ஒரு புக் ஆயிட்டது. அந்த படம் தான் நான் 1965 முதல் முதல்ல நடித்த படம். சிவாஜி பிளாஷ்பேக் சொல்லும் போது இந்த சீன் வரும், அப்ப நான் சின்ன நாகேஷா வருவேன். இதுதான் டிராமாவனுடைய சினிமாவனுடைய பாக்கம். அப்ப என்ன இப்ப வைஃப் சும்மா தான் இருக்காங்க சார், படைச்சிட்டு சும்மா தான் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்ப ரஜினிகாந்த் சார் சொன்னாரு, ஆடிட்டோரியம் பூரா புல்லு, எல்லாரும் டிக்கெட் பணத்தை திருப்பி கொடுங்க, அந்த பையன் நடிக்கலையாமே, அந்த பையனுக்காக தானே நாங்கள் வந்திருக்கோம். காலத்தில் எங்கள் அப்பாவுக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் பசங்க கிடையாது. அவங்களுக்கு அது ரொம்ப கவலையாக இருந்தது. அவங்க எங்கள் அப்பாவை பூராவும் வச்சு காப்பாற்றினது எங்கள் ஆத்துக்கு எங்கள் ஆத்துக்காரன் தான். இங்கே வந்து மிச்சத்தை சாப்பிட்றது வந்து நான் யாருக்கும் அதிதிகளுக்கு கொடுக்கல. அதிதிகள் சாப்பிட்டது மிச்சத்தை தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, நீ தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்.